தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க இன்னைக்கு நம்ம மருத்துவர்கள் மீது கவனக்குறைவாக செயல்படுகிறார்கள் அந்த மாதிரியான புகாரை கொடுக்கலாமா ஸோ அப்படி கொடுக்கக்கூடிய புகாரில் என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ செய்யப்படும் அதில் வந்து என்னென்னலாம் விதிகள் இருக்குது ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நம்ம கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இன்னும் வந்து சில கேள்விகள் வந்து கேட்டிருக்கீங்க இந்த டாக்டர்ஸ் சம்மந்தப்பட்ட இந்த பர்ட்டிகுலர் நம்ம இந்த டாபிக்ஸில் இன்னும் வேறு விதமான கேள்விகள்லாம் இருக்குது ஸோ எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக நம்ம சேனலில் வந்து ஜாயின் பட்டன் எனபிள் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ இதில் வந்து என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீகல் டவுட்ஸை கமேண்ட் மூலயமாகவும் அண்ட் தென் வந்து ஃபோன் கால்ஸ் மூலயமாகவும் நீங்கள் எங்கள் கிட்டே தகவல் கேட்குறனாலும் ஸோ இதற்கான அந்த ஜாயின் பட்டனில் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம் ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலயமா ஒவ்வொன்றத்துலையும் நாங்கள் தனித்தனியாக கொடுத்துருக்கோம் என்னெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாம் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும்ன்றது ஸோ அதற்கான டீடைல்ஸ் உங்களுக்கு தட் இஸ் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதை நீங்கள் பாருங்கள் எதனால் டவுட்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் ஸோ இன்றைக்கி வீடியோ கூட போகலாம் இந்த கேள்வி வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா எப்போ தேவைப்படும்னா மருத்துவர்கள் வந்து அவங்களுடைய பணியை சரிவர செய்யலை அதாவது டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ் ஆல்ரெடி நம்ம டார்ட் அப்படின்ற ஒரு லா சப்ஜெக்டில் நம்ம பார்த்துருக்கோம் மருத்துவர்கள் மட்டும் கிடையாது எந்த ஒரு நபர் வந்து அவங்க தொழில் செய்யும் பொழுது அதில் சர்வீஸ் வந்து ப்ராப்பராக தரலை டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ் அண்ட் தென் வந்து நெக்லஜென்சி நெக்லஜென்சியை கேர்லெஸ்ஸாக வந்து சர்வீஸ் கொடுக்குறாங்க அந்த மாதிரி சமயங்களில் வழக்கு தொடரலாமா அவங்க மீது புகார் கொடுக்கலாம்னா கண்டிப்பாக கொடுக்கலாம் அதற்கான ஆதாரங்கள் சரிவர அவங்கக்கிட்ட இருந்ததுன்னா புகார் கொடுக்கலாம் டார்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து உங்களுடைய ரெமிடி என்னவாக இருக்கும்னா காம்பன்சேஷன் அதற்கான இழப்பீடை வந்து தான் செம அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து இதற்கான மோஸ்ட் ரெமிடி ஒருவேளை டாக்டர் வந்து கிரிமினல் அஃபென்ஸ் பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னால் நார்மல் சிஆர்பிசி அந்த ஐபிசியில் என்ன தண்டனை கிடைக்குமோ சிஆர்பிசியில் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்களோ நார்மல் பீப்புளுக்கு அதே தான் வந்து மருத்துவராக இருந்தாலும் அது வந்து மேற்கொள்ளப்படும் பட் நீங்கள் டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ் அந்த நெக்லஜென்சி ஆஃப் கேர் இந்த மாதிரி கவனக்குறைவாக செயல்படுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அந்த கம்ப்ளைண்ட்டை நார்மலாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க அதுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்குது ஸோ அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இங்கே கமெண்ட் செக்ஷனில் கூட நிறைய கேள்விகள் எப்படி இருக்குன்னா ஒருத்தர் வந்து டாக்டரை வந்து அணுகிருக்காரு தவறான மருந்து மருந்தை கொடுத்துருக்காங்க அப்போது அவங்களுக்கு வேறு வித பிரச்சனைகள் இருக்குது இப்போ இதற்கான நான் ஆதாரங்கள்லாம் நான் வச்சுருக்கேன் அவர் மேலே வந்து வழக்கு தொடரணும் அப்போ என்ன மாதிரியான வழக்கு தொடருது இந்த மாதிரி கேள்விகள் அதே மாதிரி கேர்லெஸ்ஸான மிஸ்டேக்கள் செய்யக்கூடிய இப்போ நீங்கள் ஒரு டாக்டர் அணுகிருப்பீங்க மாத்திரை மட்டும் கிடையாது அவங்க கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்லேயும் வந்து கேர்லெஸ்ஸால் உங்களுக்கு வேறு இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாரு அந்த ஆப்ரேஷனில் தவறுகள் ஏற்படுது இப்போ நீங்கள் அதுக்கு இப்போ நீங்கள் ஒரு வழிக்காக போயிருக்கும் போது அது வேறு விதமான இன்னொரு ப்ராப்ளமும் உங்களுக்கு ஆட் ஆகிடுது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் வழக்கு தொடரணும் நிச்சயம் தொடர முடியும் இதுக்கான ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட்டை டைரக்டாக மெஜிஸ்ட்ரேட்டை கொடுக்குறீங்க நம்ம ஆல்ரெடி ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டை பற்றி சிஆர்பிசி வீடியோவில் செக்ஷன் டூ ஹண்ட்ரட்டில் பார்த்துருப்போம் நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கறதா இருந்தாலும் டாக்டர்கிட்ட நீங்கள் என்ன டெஃபிஷியன்சின்னு சொல்கிறீங்களோ அந்த ஆதாரங்களை இன்னொரு ஒரு கிட்ட காமிச்சு இது வந்து சரிவர் அவர் கொடுத்துருக்கிறது தவறான மருந்து தானா அவர் அந்த பர்டிகுலர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அதுக்கு எடுத்துருக்கக்கூடிய மெடிக்கல் சம்மரியாக இருந்தாலும் சரி அது வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்காங்களா இல்லை அவங்க சர்வீஸில் டெஃபிஷியன்சி இருக்கா ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்களான்றத ஒரு இன்னொரு டாக்டர்கிட்ட காமிச்சு அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கணும் ஸோ அதை வந்து அட்டாச் பண்ணி தான் அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து நீதிமன்றத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லைனாலும் நீ இன்னொரு டாக்டருக்கு ஃபார்வர்ட் செய்யப்பட்டு அது அவங்க கொடுக்குற அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை வச்சு தான் அந்த டாக்டர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் இப்போ ஒருவேளை நீங்கள் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அந்த பர்டிகுலர் டாக்டர் மேலேன்னு சொன்னாலும் அந்த பர்ட்டிகுலர் ஐஓ ஆஃபீஸர் அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரும் நார்மல் பீப்புள் மாதிரி இவரை அரெஸ்ட் செய்ய முடியாது ஏன்னா அவர் இன்னொரு ஒரு கிட்ட பரிசீலனை செய்து நீங்கள் கொடுக்குற ஆதாரம் உங்களுக்கு கொடுத்துருக்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் தவறுதானான்றத அவர் முதல்ல வெரிஃபை பண்ணணும் அந்த இன்னொரு டாக்டர் கொடுத்துருக்க அந்த சர்டிஃபிகேட்டையும் வச்சு தான் இவர் மேலே வழக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யணும் அண்ட் தென் அரெஸ்ட் வந்து தேவைன்னா மட்டும்தான் ஒரு டாக்டரை கைது செய்ய முடியும் ஏன்னா அவங்க வேறு சில பணியில் இருப்பாங்க அப்போது அந்த பணியில் வந்து அவங்கள வந்து ஏன்னா பிகாஸ் வந்து வேறு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்க எமர்ஜென்சி கேஸ்லாம் இருக்கும் அதனால் அவங்கள இம்மீடியட்டாக அரசு செய்ய முடியாது அன்லஸ் அது ஒரு கிரைமாக இருக்கிற பட்சத்தில் கிரைம் இல்லாமல் டிஃபிஷியன்சி நீங்கள் இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏன் டாக்டர் அரெஸ் பண்ண முடியாதுன்னு கேட்கக்கூடாது ஏன்னா கவனக்குறைவாக செயல்படுகிறார் என்று நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு கிரைமுக்கு மட்டும்தான் இந்த விதிவிலக்கு வந்து மருத்துவர்களுக்கு கிடைக்கும் அப்போ வந்து நார்மல் பர்சனை அரஸ்ட் பண்ண மா பண்ணுற மாதிரி பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு சில லீவரேஜ் கொடுப்பாங்க சொல்கிற நேரத்தில் அவங்க வந்து ஆஜராகிற மாதிரி சம்மன் கொடுப்பாங்க ஒருவேளை அவர் ஆஜராக மாட்டாருன்ற சூழ்நிலை எஸ்கேப் ஆகிறாரு அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது மட்டும்தான் அவர் அரசு செய்வாங்க அதே மாதிரி இந்த கவனக்குறைவு பிரச்சனைக்கெல்லாம் இது வந்து ஒரு பெயிலபிள் அஃபன்ஸ் தான் அவங்களுக்கு ஈஸியாக பெயில் கிடைக்கும் கோர்ட்டில் அழைப்பானை கொடுக்கும்போது மட்டும் அந்த டைமில் அவங்க ஆஜரானால் போதும் ஸோ இந்த எல்லாம் இந்த நெக்லிஜென்சி ஆஃப் சர்வீஸ் கேருக்கு மட்டும் டாக்டருக்கு கிடைக்கும் ஒருவேளை அவர் க்ரைம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு க்ரைம் குற்றத்தில் ஈடுபட்டு அது வந்து நார்மலாக நம்ம இந்தியன் பீனல் கோடில் என்ன வரைமுறை இருக்கோ அதே தான் அவருக்கும் பொருந்தும் சிஆர்பிசியில் நம்ம எப்படி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோம் என்ன ட்ரையல் ஃபாலோ பண்ணுறோம் அந்த வந்து ஹவு டு அரெஸ்ட் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சிஆர்பிசியில் பார்த்துருக்கோம் அது அப் அத்தனையுமே வந்து நார்மல் டாக்டர்கிட்ட சாரி நார்மல் பர்சனுக்கு என்ன மாதிரிலாம் பொருந்தமோ அதே தான் அவருக்கும் பொருந்தும் ஸோ இந்த விஷயத்த நீங்கள் தெளிவாக பொரிச்சிக்கணும் அப்போது இப்போ நாங்கள் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் இப்போ நீங்கள் ஒருவேளை நீங்கள் இதில் மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னால் முதல் விஷயம் நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும் அதை ஒரு டாக்டர்க்கிட்ட இன்னொரு டாக்டரை பரிந்துரைக்கு அவர்கிட்ட நீங்கள் கொண்டு போகணும் அவர் வந்து எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் அதில் இருக்கிறது சரி வர செக் பண்ணி அது உண்மையிலே அது வந்து ப்ராப்ளம் தான் அப்படின்றத அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறோம் அந்த ரிப்போர்ட் ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் டைரக்டாக நீதிமன்றத்தில் போலீஸ்கிட்ட நீங்கள் கொடுக்கும்போது அவங்களே அதை பார்த்துப்பாங்க ஸோ வேறு ஒரு டாக்டர்கிட்ட கேட்டு அந்த டீட்டெயில்ஸை எடுத்து அதுக்கேற்ற மாதிரி கம்ப்ளைண்ட்டை பண்ணுவாங்க ஸோ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி கவனக்குறைக்கு பிரச்சனைக்கு மோஸ்ட்லி வந்து டாக்டர் மேலே தவறு இருக்கும் பட்சத்தில் இது வந்து அகைன் வந்து நம்ம ஏன் நீங்கள் வந்து இதுக்கு வந்து என்ன மாதிரி தண்டனை கிடைக்கும் நிறைய பேர் வந்து இதுக்கு என்ன தண்டனைன்றது கேட்பீங்க இது அனைத்துமே வந்து ஆஃப்டர் த இன்வெஸ்டிகேஷன் ஒரு நீதிமன்றத்தில் கோர்ட் வந்து என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதுதான் மேபி உங்களுக்கு அவருக்கு வந்து டிஃபிஷியன்சி சர்வீஸ்ன்னு சொல்ல போகும்போது ஒரு உயிர் போ உயிர் பிரிஞ்சு இருக்க பிரச்சனையாக இருந்தால் அதற்கு தண்டனை கிடைக்கும் இல்லை இது ஒரு காம்பன்சேட்டரி பிரச்சனையாக இருந்தால் அதற்கான இழப்பீடு தொகையை நீதிமன்றத்தில் பிட்டுத்தரத்துக்கு ஒரு அந்த விக்டீமுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தீர்வு தான் வந்து காண முடியும் நம்ம டாப்பிக்கில் கொடுத்துருக்கா மாதிரி கவனக்குறைவாக செயல்படுற பிரச்சனைகளுக்கு மற்ற பிரச்சனைகள் க்ரைம் எதுவாக இருந்தாலும் நார்மல் ப்ரொசீஜர் தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எந்த டவுட்னாலும் நாட் ஓன்லி சிவில் கிரிமினல் எதுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் ஸோ அதற்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறேன் அடுத்தபடி உங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்